மங்கள பட்டினில் மணக்கோலம் விவாக வழங்கும் சுபமுகூர்த்த பட்டு தீட்சணைசல் டிநகர் வேளச்சேரி குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. புனித நீராடி சிவலிங்கம் அமைத்து வழிபாடு செய்கிறார். திமுக இளைஞர் அணி இரண்டாவது மாநில மாநாட்டில் கருப்பு சிவப்பு கொடியை ஏற்றினார் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி. கருணாநிதி அவர்கள் கழக இளைஞர் அணி மாநில மாநாட்டில் கழக கொடியினை ஏற்றி வைத்து சிறப்பிக்கிறார்கள். ஓங்கி உயர்த்தப்பட்ட இருவண்ண கொடி இதோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் வாழ்த்து பறக்கிறது. அதன் முதல் பாதியில் இருக்கும் கருப்பு தமிழ்நாட்டில் நிலவிய சமூக அரசியல் பொருளாதாரத்தில் நிலவிய இருளை குறிப்பதாகவும், அதன் இரண்டாவது பாதியில் இருக்கக்கூடிய சிகப்பு அந்த இருளை அகற்றி. தனுஷ்கோடியில் உள்ள கோதண்டராமசுவாமி கோவிலை தூய்மைப்படுத்திய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பிரதமர் வருகையொட்டி தண்ணீரால் வளாகங்களை சுத்தம் செய்தார். சென்னையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகளை ஒட்டி நடைபெற்ற பைக் பேரணி இருசக்கர வாகன சாகசங்களில் ஈடுபட்டு அசத்தல். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே உள்ள சக்திமலை பகுதியில் குடியிருப்பு பகுதியில் உலா வந்த சிறுத்தை. உடனடியாக பிடிக்க மக்கள் கோரிக்கை. நாளை ராமர் கோவில் திறப்பு விழாவை ஒட்டி அயோத்தியில் குவியும் பக்தர்கள் உறைய வைக்கும் குளிரையும் பொருட்படுத்தாமல் சரயு நதியில் புனித நீராடல். திறப்பு விழாவிற்கு இன்னும் ஒரு நாளே இருக்கும் நிலையில் அயோத்தியில் பிரம்மாண்ட ஏற்பாடுகள். ராமர் கோவிலை சுற்றிலும் பல டன் மலர்களால் அலங்கரிப்பு. திறப்பு விழாவுக்கு இன்னும் ஒரு நாளே இருக்கும் நிலையில் அயோத்தியில் பிரம்மாண்ட புகைப்படங்கள் வெளியீடு. நாளை திறக்கப்பட உள்ள நிலையில் வெளியிட்டது கோவில் அறக்கட்டளை நிர்வாகம். அயோத்தி கோவில் கருவறையில் உள்ள பாலராமர் சிலைக்கு புனித நீரால் அபிஷேகம். 81 குடங்களில் மூலிகை வாசனை திரவியங்கள் அடங்கிய புனித நீர் ஊற்றி சடங்குகள் செய்யப்பட்டன. ராமர் கோவில் எதிரில் வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட வீணை சிலை பக்தர்கள் ஒன்று திரண்டு செல்ஃபி எடுத்து உற்சாகம். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் 10 டிகிரி செல்சியஸ் அளவில் வாட்டி வதைக்கும் கடுங்குளிர். பொதுமக்களை குளிரிலிருந்து பாதுகாக்க ஆங்காங்கே வெப்ப மூட்டிகளை நிறுவிய மாநில அரசு. இந்த
இந்திய பெருங்கடல் பகுதியில் அதிகாலையில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 6.2 ஆக பதிவு. நடிகை ஷகிலாவுக்கும் அவரது வளர்ப்பு மகளுக்கும் இடையே சமாதானம் பேச வந்த வழக்கறிஞர் மீது தாக்குதல் என்று புகார். தனது சொந்த தாயாருடன் சேர்ந்து ஷீதல் தாக்குதல் நடத்தியதாக காவல் நிலையத்தில் புகார் மனு. கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரை அடுத்து மகாராஜா கடை முனீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகம் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு. பிரதமர் மோடி வருகைக்காக பணியில் இருந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கு குப்பை அள்ளும் வாகனத்தில் உணவு கொடுத்ததாக புகார். மாநகராட்சி தூய்மை பணி மேலாளர் உட்பட 3 பேர் தற்காலிக பணியிட நீக்கம். கோவை மாவட்டம் தென்னமநல்லூர் குச்சி ஆட்ட கலைக்குழுவினரின் 5வது அரங்கேற்ற விழா அதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பங்கேற்று நடனமாடி உற்சாகம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் உணவு விடுதிகள் டீ கடைகளில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் சோதனை. செயற்கை நிறமிகள் கலந்த உணவுப் பொருட்களை பறிமுதல் செய்து அழிப்பு. சென்னை கன்னிக்கோவில் தெரு நகர்ப்புற நலவாழ்வு மையத்தில் உதவியாளர் மருந்துகளை விநியோகிப்பதாக புகார். நோயாளிகளின் உயிருடன் விளையாடும் ஆபத்தான விளையாட்டு என மக்கள் குற்றச்சாட்டு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.